ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் குல் பாலபஸ்ரன். இன்றைக்கி டிஎன்பிசி மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன்று பார்ப்போம். இது 2024 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பரோட நேம் வந்து ஹாஸ்டல் சூப்பரண்டட். இதில் உள்ள 25 கொஸ்டின் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத ஆன்சர் வந்து பண்ணுங்கள். முதல் கொஸ்டின் இப்படி ஒரு ஃபார்மெட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. பின்ன ஃபார்மெட்டில் ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பின்னத்தில் இருக்குது. ஓகேவா, கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றோம்ல, அதே மாதிரி தான். அப்போ மாற்றப்பட்டு என்னென்னா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள வேல்யூவை அப்படியே போடணும். அதான் ஃபார்மெட்டு. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 − x எவ்வளவு? 1 − x + x. ஓகேவா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட கூட்டணும். அப்போ இந்த ரெண்டையும் 1 × 1 − x, 1 − x வரும், +x. ஓகேவா, டிவைடட் பை இது கீழே உள்ளது அப்படியே போட்டுடணும், 1 − x. இப்போ −x ப்ளஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 − x இருக்கு. அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? 1 − x கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா, இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்படி வரும்? 1 + 1 / 1 − x இருக்கு. இந்த 1 − x அப்படிங்கிறது இங்கே மேலே போகுமா? ஓகே, மேலே போச்சுன்னா என்ன வருது? மல்டிப்ளேஷன் ஆகும். இப்போ 1 − x. இப்போ 1 × 1 − x எவ்வளவு? 1 − x தான். ஓகேவா, அப்போது இந்த ஃபார்மெட் எப்படி மாறுது? 1 + 1 − x / 1 மாறுது. இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 1 = 1. ஓகேவா, அப்போ இது கூட கூட்டுங்க, 1 × 4 = 1 இது கூட ஆட் பண்ணும்ல, இதை இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும், +1 − x. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 2 − x / 1. இந்த 1 வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அப்போ இவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? 2 − x / 1 கிடைக்கிறது. அப்போ 2 × 2 − x / 1 = 1. இப்போ இந்த 1 வந்து இங்கே போகுமா? மேலே 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் இருக்கும், 2x. அப்போ இந்த இது போயிடும். அப்போது இதை வச்சு 2 − x வச்சு 1 வந்து மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 − x வரும். ஓகேவா, 1 வச்சு பண்ணும்போது அப்போ 2 − x. இப்போ x = 2 − x. இப்போ இந்த −x எங்கே கொண்டு வரலாமா? இந்த −x இங்கே கொண்டு வரலாம். −x எங்கே கொண்டு வந்தால் என்ன வரும்? 2x + x வரும். −x இங்கே வரும்போது +x வரும், =2. இப்போ 2x + 2 எவ்வளவு? 3x. 2x + 1 எவ்வளவு? 3x. 3x = 2. அப்போ x = என்னது? இந்த 3 எங்கே கொண்டு வரலாமா? 2/3. அப்போ x = ஆன்சர் வந்து என்னது? 2/3. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, 2/3 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது, வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இதற்கு ஒரு ஃபார்முட் உண்டு, இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். 2x + x²/100. இதில் அதிகரிக்கும்னு கேட்டிருக்கனால நம்ம ப்ளஸ் போடுறோம், குறையும் அப்படின்னு கேட்டிருந்தால் மைனஸ் வரும், அவ்வளோதான். இதோட எக்ஸ் வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான், இந்த 1 இருக்கா, இதுதான் எக்ஸ் வேல்யூ. இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 1 + 1² 1² 1 தான் வரும், ÷100. அப்போ இதில் வந்து என்ன வருது? 2 வருது. இங்கே வந்து 1 / 100. 1 / 100 வேல்யூ வந்து என்னது? 0.01. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 2.01%. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 2.01%. அடுத்து, மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணி எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? 20 மணியில் 5 மணி சிவப்பு மணினா சிவப்பு மணியோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 00 கேன்சல், 1 × 2, 2 × 10, 5 × 25. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, 25. அடுத்தது, இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து கேட்பாங்க. இதோடைய ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃபோட ஃபார்முலா ஒன்று உண்டு. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது மேலே உள்ள டேம் இருக்குல்ல, இதற்கு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர், ஓகேவா, நியூமரேட்டர் ஆஃப் ஹெச்சிஎஃப், நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் கீழே உள்ளது வந்து டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு அவங்க ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் மேலே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். இப்போ 2, 4, 6 இதற்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 போட்டால் 1, 2, 3 வந்துடும். இதற்கு மேலே வந்து போட முடியாது, சேம் நம்பர். அப்போ இதற்கு ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது? 2.
அடுத்து எல்சிஎம், எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 15, 15 போட்டிருக்காங்க. ஓகே அப்போ 5 போடுங்க, 5 போட்டால் 15, 5, 15, 15, 15, 15, 3, 1, 1, 1, 5, 3, 15. ஓகேவா, அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளவு? 15. அப்போ இந்த கணக்கோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது, நியூமரேட்டர் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எல்சிஎம் போடும்போது 2/15 கிடைக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2/15, அவ்வளோதான். அடுத்த கணக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m-117 எனில் எம்மின் மதிப்பை வந்து காண்க. இதில் வந்து எம்மோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இதுக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 65 117 ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிங்க. இது ஹெச்சிஎஃப் தானே, ஹெச்சிஎஃப் ஆஃப். அப்போ இதுக்கு என்ன ஹெச்சிஎஃப் வருதுன்னு பாருங்கள். 13 போட்டிங்கன்னா 5, 13, 65, 9, 13, 117. இதற்கு பிறகு வந்து போட முடியாது. அப்போ இதோடய ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து என்னது? 13. ஓகே, இந்த 13ங்கிறது முக்கியம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 65 மற்றும் 17 ஆகிய எண்களின் மீப்போவா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65m-117 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு, நமக்கு தான் ஹெச்சிஎஃப் வேல்யூ தெரியுமில, அவங்க ஹெச்சிஎஃப் வேல்யூவை கொடுக்காம இப்படி ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, உங்களுக்கு கான்செப்ட் வருதா? 65, 117 ஹெச்சிஎஃபாக அவங்க ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃபை கண்டுபிடிச்சிட்டோம், 13. அப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள், 13 போட்டுட்டு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ இதில் எந்த நம்பர் போட்டால் 13 வரும்ன்ட்டு கண்டுபிடிச்சா போதும். ஒன்று போடுங்க, ஒன்று போட்டால் 65, டிஃப்ரெண்ட்லாம் ரொம்ப இருக்குது. 2 போடுங்க, 2 போனால் 130, 130, 17. ஓகே, 130, 17 போட்டிங்கன்னா 13 தான் ஆன்சர். அப்போது இதோடைய எம்மோட வேல்யூ வந்து என்னது? 2, அவ்வளோதான். இதுக்கு கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க ஈக்குவேஷனில் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, அது கூட சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்தது இதோட எல்சிஎம், இது ரொம்ப ஈஸி. 15, 25, 75 எல்சிஎம். இப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னது? 75 தான். ஏன்னா 25, 75 அடி போகும், 15, 75 அடி போகும். ஸோ ஆன்சர் 75. இதோடைய எல்சிஎம் 12, 9, 12 அடுத்து 24, 36. 36ங்கிறது 9 அடி போகும். இங்கே மைனஸ் வந்திருக்கனால -36 வரும். -36 இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோடைய எல்சிஎம் -36. a³ b² c² அடுத்து இது ஒரு வேல்யூ, a:b 2:3, c:d 4:7 எனில் a:d வேல்யூ கண்டுபிடிக்க. இந்த இதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டேம் ஆஃப் ஆல். பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பி இருந்துச்சுன்னா பி எடுக்கணும், அப்படி பி இல்லைன்னா சி எடுக்கணும். ஓகேவா, சிக்கு வந்து எப்படின்னா சி இருந்தால் சி எடுக்கணும், சி இல்லைன்னா பி எடுக்கணும். டிக்கு வந்து எப்படின்னா செகண்ட் டேம் ஆஃப் ஆல். ஓகேவா, செகண்ட் டேம் ஆஃப் ஆல். இப்போ நான் இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு சொல்லும்போது புரியும் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் டியும் கேட்டிருக்காங்க. ஏயும் டியும்னா என்னது? ஏயுனா ஃபஸ்ட்டு டேம் ஆஃப் ஆல், அதாவது முதல் உள்ளதை பிரிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்து என்னது? 2. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்து என்னது? 4. அப்போ அந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2×4 டிவைடட் பை, ஓகேவா, இந்த டிவைடட் பை ஏன் போடுறோம்? இப்போ a:d கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு a:d வந்து என்ன அர்த்தம்? a/d தானே அர்த்தம். ஓகேவா, a:dனா a/dன்னு அர்த்தம். ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம்? முதல் டைமை பெருக்கணும், 2×4 பெருகியாச்சு. டிக்கு வந்து செகண்ட் டைம் ஆஃப் ஆல், டிக்கு வந்து செகண்ட் டைம் ஆஃப் ஆல்னா 3×7, அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி அடி கொடுத்த ஆன்சர். 24, 8, 3/21 ஆன்சர் வந்து 8:21 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதிலே வந்து உங்களுக்கு இப்போ a:bன்னு கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ a:bன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணணும்னா, இப்போ இதுக்கு பதிலாக பின்னு கேட்டிருக்காங்க. பின்னு கேட்டால் நமக்கு இங்கே வந்து இந்த இதில் பி இருக்குது, அதனால் பி எடுத்துணும். இதில் பி இல்லை, அப்போ அதனால் இதில் சி எடுக்கணும். ஓகேவா, அப்போ 3×4 வரும், 24, 8, 3×12. அப்போ a:bன்னு இது கேட்டால் 8:12 இந்த கணக்குடைய ஆன்சர். சிக்கு கேட்டாலும் அந்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல சிக்குன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், a:c கேட்டால் ஏ நமக்கு அப்படியே தான் இருக்கும்,
சின்னு வரும்போது இதில் சி இல்லை, அதனால் பி எடுத்துக்கணும். இதில் சி இருக்குது, இதில் சி எடுத்துக்கணும். முன்னாங்க 12, இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, இந்த ஃபார்மெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கணக்கெலாம் முன்னால் ஓல்டு புக்கில் உள்ளது, இப்போ இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட், அடுத்த கணக்கு. இல்லை, 180 மீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா வேலை. 15 பெண்கள் 12 நாட்களில் செய்கிறாங்க எனில் 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பயணம், இது வேலை 32, இது செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? அடி கொடுத்த ஆன்சர். 1 6 6 2 6 12 3 6 18 1 15 15 2 15 30 1 2 2 2, இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு. அடுத்து இங்கே 1 8 8 4 8 32 5 8 40 6 8 48 மிச்சம் 3 4 8 32 1 4 4 15 16 4 64. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 16 நாட்கள். இந்த கணக்கு நிறைய டைம் பார்த்துட்டோம். 280 நபர்கள் வந்து ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வார்கள்? இதுக்கான ரேஷியோ ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எப்படினாலும் செய்யலாம். இப்போ இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, அப்போ இதோட வேல்யூ அதிகமாக தான். அப்போ இதோட கான்செப்ட் வந்து என்னது? நேர்மாறல். நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல். ஓகேவா? அப்போ 280x = 1400 × 2. இந்த 280 இங்கே கொண்டு வரலாமா? இங்கேருந்து இங்கே வருது 280. 0 0 கேன்சல். 1 14 14 2 14 28 1 2 2 2 கேன்சல். ஆன்சர் வந்து 10ங்கிறதா இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது, அசல் 3000 ஆனது 6 1/4 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது பியோட வேல்யூ. அடுத்து இது வந்து எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்க நம்மளை சொல்லியிருக்காங்க. இது என்னோட நாளியோ, இதோடைய தனிவெட்டி. இப்போ தனிவெட்டியோட ஃபார்முலா வந்து என்னது? தனிவெட்டியோட ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ்இக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகே, அதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, கிடைக்கும் தனிவெட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ நமக்கு தெரியுமா? 3000 போட்டாச்சு. என்னோட வேல்யூ, என்னோட வேல்யூங்கிறது எவ்வளோ நாட்கள்? அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி 4 இருந்து April 18. இது வந்து ஓல்டு புக்கில் இந்த கணக்கு உண்டு, நியூ புக்கில் இதெல்லாம் இருந்தோமா இல்லை. ஓகேவா? இப்போ இதற்கான டிஃப்ரெண்ட்டான நாள் வந்து என்ன? இப்போ 2005ங்கிறது ஃபஸ்ட்டு லீப் வருஷமா இல்லையான்னு தெரியணும். ஏன்னா 2004 தான் லீப் வருஷம், அப்போ 2005 லீப் வருஷம் கிடையாது. எப்படி ஒரு வருஷத்தை லீப் வருஷமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 2004 வச்சு அடி கொடுக்கும்போது 5 0 1 இப்படின்ட்டு அடி போகுதில்ல, அப்படி போச்சுன்னா அது லீப் வருஷம். இப்போ 2005 போடுங்க, அடி போகுமா? போகாது. ஓகேவா? எப்படி போகும்? இது ஒற்றைப்படையில் இருக்குது, இது 4 இருக்குது, 5 4 20 0, இந்த 5 வந்து போகாது. 1 4 4 மிச்சம் 1னு புள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது லீப் வருஷம் கிடையாது, 4 அடி போனால் லீப் வருடம். அதுவே வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்குன்னு வரும்போது அது 400 அடி கெடுக்கணும், 400 இது அடி போகும். அதனால 2000 அப்படிங்கிறது லீப் வருஷம். அதே வந்து 1900 அப்படிங்கிறது லீப் வருஷமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை 400 டிவைட் பண்ணும்போது 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், நன்னாங்க 16, ரிமைனிங் 3 வருது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1700 1800 1900 இந்த ஆண்டுகள்லாம் லீப் வருடங்கள் கிடையாது. ஓகேவா? ஏன்னா 400 டிவைட் ஆகலை, 1600 தான் கடைசியில் வந்து லீப் வருஷம். அடுத்து 2000ங்கிறது 400 வருடங்களுக்கு பிறகு வந்த லீப் வருடம். ஒரு நம்பரை 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா 400 அடி கொடுக்கணும், பெரு இயற்குனா 4 அடி கொடுக்கணும். ஓகேவா? அதேமாரி இதுக்கான டிஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது இந்த 4 சேர்த்துக்கோங்க. இப்போ 4 28 தான், இப்போ 4 14 24, இங்கே ஒரு 24 நாட்களா, 24 20. ஆனால் இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோராயமாக மதிப்பெடுங்க. தோராயமாக மதிப்பெடுத்தாலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ February 4, March 4, April 4. ஓகேவா? March 4 April 4 60 நாள். இங்கே வந்து எத்தனை இருக்குது? ஒரு 14 வரும். April 4 பிறகு 14 வரும், 74 நாட்கள்னு ஒரு தோராயம் எடுங்க. இந்த மாதிரி வந்துட்டனாலே உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் வரும்னா கரெக்டாக போட்டிங்கன்னா வந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு வரது அந்த பதட்டத்தில் பயத்தில் வரலை அப்படின்னா வந்து தோராயமாக எடுங்க. ஒரு 70 74 75 வருதுன்னா கண்டிப்பாக எவ்வளவு இருக்குன்னா 73/365 தான் இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூக்கு மட்டும்தான்
ஓல்டு புக்கில் கணக்கு உண்டு, இந்த வேல்யூக்கு மட்டும்தான் ஓல்டு புக்கில் ஆன்சரே உண்டு. ஓகேவா? அதனால் 73/365 நீங்கள் இந்த நம்பரை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 நம்பர் உண்டு. ஓகேவா? இதே மாதிரி என்ன, ஒரு 3 நம்பர் உண்டு, அந்த 3 நம்பரையும் வந்து ஓல்டு புக்கில் உண்டு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ஈஸி. அப்போ எண் வந்து 73/365 போட்டுடலாமா? இதை போடுவது பதில் இதை அடி கொடுத்து போடலாம். 1 73 73 5 73 365 வரும். அப்போ இதை வந்து இப்படி போடாமல் 1/5 போட்டுக்கலாம். அடுத்து இது கலப்பு பின்னமாக இருக்குது, இதை வந்து மாற்ற போது எப்படி வரும், 6 4 24 24 1 25 25/4 25/4. நம்ம வந்து மறக்கக்கூடியது வந்து என்னென்னா, இந்த 100 போடுறது, கண்டிப்பாக இந்த 100 போடணும், மறந்துடக்கூடாது. 1 25 25 4 25 5 100 1 5 5 6 5 30 00 1 2 2 4 300 1 2 2 4 இதில் பாதி 150 1 2 2 4 75 இதில் பாதி 37 37.50 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 37.50 பைசா. அடுத்து ஒருவர் ஒரு தொகையை 6% தனி வட்டிக்கு விடுகிறார், 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 260 ரூபாய் குறைவேனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையானது என்ன? இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, 6%க்கு 8 வருஷத்துக்கு விட்டுறாரு. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா, எவ்வளவு, 48%. 48%னு ஒன்று கிடைக்கும். நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசலோட வேல்யூங்கிறது என்னது, 100 கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அசலோட வேல்யூ 100 கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48% தான் கிடைக்கிது. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 260 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு உங்களுக்கு புரியுதாங்க? ஒருவர் ஒரு தொகையானது, ஒரு உதாரணத்திற்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்திற்கு அந்த 100 ரூபாவை இவர் 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 8 வருஷம் விடுறாரு. ஓகேவா? அப்படி விடும்போது அவருக்கு 48% வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இது தனி வட்டி தானே, அதனால் கூடலாம் செய்யாது. 48% வந்து 8 வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகே, இது முதல் லைனு, அதன் தனி வட்டியானது அசலை விட 260 ரூபாய் கம்மி. நமக்கு 100%ங்கிறது அசல், கிடைச்சிருக்கக்கூடிய 48%ங்கிறது என்னது, இந்த தனி வட்டி. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 260 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டிக்கு விடப்பட்ட தொகை எவ்வளவு, அப்போ அசல் வந்து எவ்வளோன்ட்டு இங்கேருந்து நம்ம கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டு 260னா நமக்கு இந்த ரெண்டுக்குமான பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளவு, 52. அப்போ 52% அப்படிங்கிறது 260 ரூபானா, 100% எவ்வளவு, நமக்கு அசல் தானே இவங்க கேட்டிருக்காங்க, வட்டிக்கு விடப்பட்ட தொகை, தொகை அப்படிங்கிறது என்ன, அசல் பியோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ இது பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு, அப்போ அமௌண்ட்டும் வந்து கூடும். ரெண்டுமே கூடனா நேர்மாறல், நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும், 52x = 260 × 100/50 இந்த 52 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 52. 1 26 26 2 26 52 1 2 2 2 10 5 × 100 500. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் எவ்வளவு, 500. அடுத்தது இது ஒரு ஈஸியான கணக்கு தான், அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது கூட்டு வட்டியாக இருந்தாலும் இந்த பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக கொடுத்ததுனால ஆன்சர் வந்துடும். 15000 × இது 100 கூட இந்த 3 கூட்டிக்கோங்க, 115/100 120/100 125/100 0 0 cancel 0 cancel 3 0 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம், 4 0 கேன்சல் ஆகிட்டு. அடுத்தது 25 5 125 20 5 100 5 5 25 4 5 20 1 4 3 12 அதுக்கப்புறம் அடி கொடுக்க வேல்யூ இல்லை. அப்போ 3 5 15 ஓகேவா? 3 5 எவ்வளவு, 15. 15 × 15 225. இங்கே ஒரு 115 இருக்கா, 115 மல்டிப்ளை பண்ணும். 5 5 25 5 மிச்சம் 2, 1 5 5 10 10 2 12 2 மிச்சம் 1, 1 5 5 10 10 1 11
அடுத்தது இது 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேலை தான் வரும். 2 2 5 5 2 2 5 7 3 8 8 இது 4 2 ஓகேவா, எவ்வளோ 24,875ங்கிறது வருது. இது எத்தனை, 5 வருது, 3 2 5 இது ஒரு 2, 25,875 வருது. நமக்கு 10,000 ரூபாங்கிறது 15,000ங்கிறது அமௌண்ட்டு, இது 25,000ங்கிறது டோட்டல் அமௌண்ட். இதில் இருந்து இதை கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். அப்போ 25,875 மைனஸ் 15,000 875 அப்படியே வந்துடும். 25 15 போச்சுன்னா 10. ஸோ ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் ஏ 10,875. ஓகேவா. அடுத்த கணக்கு அது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அது வந்து ஆப்ஷன் வச்சு எப்படி ஆன்சர் உங்களுக்கு பண்ணலான்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு செகண்ட், நான் எல்லா கணக்கும் ஆன்சரும் கரெக்டானு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாம் கரெக்டு தான். அடுத்த கணக்கு, 10,000 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 வருஷம் 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இதை வந்து நீங்கள் தனி வட்டி ஃபார்மெட்டில் செஞ்சுட்டு ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, இப்போ 8%, அப்போது 10%னா 1,000 ரூபாய், 8%னா 1%னா 100 ரூபாய், 8%னா 800 ரூபா கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு 800 ரூபா அப்படிங்கும்போது எவ்வளோ வருது, 1,600 ரூபா வந்து வருது. இப்போ 3/4ன்னு இருக்குது. இப்போ இந்த 3/4 வந்து ஒரு வருஷத்துக்காக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரும்னா 9 மாதம். ஓகேவா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா கிடைக்குன்னா அதில் பாதி அப்படிங்கும்போது 400 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் ஒரு பாதி, ஓகேவா, இது வந்து எத்தனை, இது 12 மாதத்துக்கு 800 ரூபா கிடைக்கும். அப்போ 6 மாதத்துக்கு 400 ரூபா கிடைக்கும், 3 மாதத்துக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும். அப்போ 400 200 நமக்கு 9 மாதம் தேவைப்படுதில்ல, இது ஒரு 6 மாதம், இது ஒரு 3 மாதம். இந்த 9 மாதத்துக்கு தனியாக வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா, இது ஒரு 6 மாதத்துக்கு 400 ரூபா, 3 மாதத்துக்கு 200 ரூபா, அப்போ 9 மாதத்துக்கு நமக்கு ஒரு 600 ரூபா கிடைக்கும். இந்த 600 ரூபா இங்கே ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 2,200 ரூபா வருது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால இது கண்டிப்பாக ஒரு 2,300 வரைக்கும் வரும், அவ்வளோதான். இங்கே ஆப்ஷனை பாருங்கள், 5,300லாம் வர வாய்ப்பே கிடையாது, 4,600 வாய்ப்பே கிடையாது, 2,600 வாய்ப்பு கிடையாது. 2,300க்கு நியர்பை வேல்யூ என்னது, ஆப்ஷன் ஏ. இல்லைன்னா இந்த கணக்கை வந்து நீங்கள் நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணணும். இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ஆப்ஷன்லேருந்து எடுக்க கற்றுக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் கூட்டு வீட்டில் ஆன்சர் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டுனா கணக்கு ரொம்ப சுலபமாக போயிடும், ஈஸியாக வந்து வேலையும் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது, கனச்சவகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 3E 2.5 எனில் மொத்த பரப்பை கணக்க. இப்போ கனசவகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது, 2 × L × B × B × H L × B × Hஆ, இதில் மல்டிப்ளை பண்ண எல் பி போட்டாச்சு, பிஹெச் போட்டாச்சு, இன்ட்டு ஹெச்எல். ஓகே, இப்போ இதோட வேல்யூவில் எழுதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது ஹெச்ஓட வேல்யூ. ஃபஸ்ட்டு எல் இன்ட்டு பி, இப்போ எல் இன்ட்டு பின்னு போடும்போது என்ன வருது, 4 × 3, 4 3 12, 3 × 6 ஒரு 1.5. அப்போ எல் இன்ட்டு பி வந்து என்னது, 13.5. ஓகேவா, எல் இன்ட்டு பி எவ்வளவு, 13.5. அடுத்தது பி இன்ட்டு ஹெச், 3 × 2.5 எவ்வளவு, 2 7.5. இப்போ பி இன்ட்டு ஹெச் வந்து ஒரு 7.5. ஹெச் இன்ட்டு எல் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 45 25 5 5 25 5 மிச்சம் 2 4 5 20 22 90, 45 ரெண்டு டைம் போட்டால் 90, 5 2 11 11.25, ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, அதனால 11.25. இங்கே வந்து இன்ட்டு கிடையாது, உள்ளே வந்து ப்ளஸ். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இப்போ 13.5 7.5 கூட்டிங்கன்னா 14 21, 21 11 கூட்டினீங்கன்னா எவ்வளவு,
22 32 32.25 இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா ஓகே. அப்போ 32.25 அப்போ 2 × 32.25 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 64. இந்த 25 மல்டிப்ளை பண்ணால் 50 பைசா. அப்போ 64.50 இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா புதிய கணச்சவகத்தின் மொத்த பரப்பு, அதே கணக்கு தான் ஆனால் கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டு, 2LB + BH + HL. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் பக்களவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்று ஒன்று பக்கவாட்டியில் இணைக்கப்படுகிறது. கனசதுரம் ஓகே, கனசதுரம் அப்படிங்கும்போது எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், 4 தான் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே வந்து இதை வந்து செவ்வகமாக மாறும்போது இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4. அப்போ லென்த்தோட வேல்யூ வந்து என்ன ஆகுறது, இங்கே L = 12 ஆகுது. ஆனால் உயரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஹெச் வந்து உயரம் வந்து 4 தான் இருக்கும். பிரத்து அகலம், அகலமும் வந்து பார்த்திங்கன்னா பி பிரத்து அப்படிங்கிறது 4 தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருந்து கண்டுபிடிக்கணும் ஓகே. 3 கனசதுரத்தை இணைக்கும் போது கனசெவகம் வருது, ஆனால் கனசெவகம்னு வரும்போது எல்லோட வேல்யூ கூடும், ஏன்னா இப்படி பக்கவாட்டில் இணைக்கிறாங்க, 3 4 ஆட் ஆகும், மீதி 2 அப்படியே தான் இருக்கும். அப்போ எல் ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, எல் வந்து 12, பி வந்து 4, ஹெச் வந்து 4. இப்போ இதை வந்து இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சரு. ஃபஸ்ட்டு எல்பி, எல்பி எவ்வளவு, 12 × 4 = 48. அடுத்து பிஹெச், பிஹெச் நன்னாங்க 16. அடுத்து ஹெச்எல், ஹெச்எல் வந்து திரும்பி எவ்வளோ வருது, ஒரு 48 வருது. இப்போ இந்த ரெண்டு மூணையும் கூட்டினா என்ன வரும், 48 48 96, 96 16, 102 112 ஓகேவா, 112ங்கிறது வருது. இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்ல, இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் 224. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 224. அடுத்து ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை, ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏ வந்து அந்த வேலையை தனியே 36 நாட்களில் முடிப்பார், எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும். இப்படி கொடுத்தா எப்போவுமே எல்சிஎம் வந்து 2 நம்பருக்கு எடுக்கணும். இந்த 2 நம்பருக்கு எடுத்தால் 12 × 36 எல்சிஎம் எடுத்தால் 36 தான் வரும். அப்போ 36ங்கிறது டோட்டல் ஒர்க், ரெண்டு பேரும் சேர்ந்து 36 டோட்டல் ஒர்க்கை 12 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 12 3 12 36. இப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை வந்து முடிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஏ வந்து 36 ஒர்க்கை 36 நாளில் முடிக்கிறார், அப்போது அவர் வந்து ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கை முடிக்க திறமையுடையவர். அப்போ இந்த ஏயோட வேலையை இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சா, ரெண்டு பேரும் சேர்ந்து 1 நாளைக்கு 3 ஒர்க்கை முடிக்கிறாங்க, ஏ வந்து 1 நாளைக்கு 1 ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போ பி வந்து 1 நாளைக்கு எத்தனை ஒர்க்கை முடிப்பார், 3ல் 1 போச்சுன்னா 2, அப்போ பி வந்து 1 நாளைக்கு 2 ஒர்க்கை முடிப்பார். நமக்கு மொத்த ஒர்க் வந்து 36 ஒர்க், 36 ஒர்க்குக்கு 1 நாளைக்கு 2 ஒர்க்குன்னு முடித்தா 18 நாளில் ஒரு டோட்டல் ஒர்க்கை வந்து முடிச்சிருவார். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18. அடுத்து ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது, ஏனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக, இல்லை முக்கியமான வார்த்தை இதுதான், கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை. 6 தோட்டக்காரர்கள் வந்து ஒரு தோட்டத்தை களையெடுக்க 120 நிமிஷம் வந்து போதும் ஓகேவா, இவ்வளோதான் ஒரு தோட்டம் தான். அப்போ 30 நிமிஷத்தில் அந்த இதை களையெடுக்க எத்தனை தோட்டக்காரர்கள் வந்து தேவை ஒரு இதை, இப்போ எக்ஸாம் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே 30 கொண்டு வந்துடலாமா ஓகேவா. அப்போ 00 கேன்சல், 1 3 3 4 3 12, 6 4 24, டக்குன்னு 24ன்னு போட்டக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கூடுதலாக எத்தனை பேர் தேவைன்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 6 பேர் இருக்காங்க ஓகேவா, ஃபஸ்ட்டு 6 பேர் இருக்காங்க, நமக்கு 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா 24 பேர் தேவை. அப்போ 6 கான்செப்ட் புரியுதா, ஃபஸ்ட்டு 6 பேர் இருக்காங்கங்க, 6 பேர் 120 நிமிஷம் ஆகுது, ஆனால் எனக்கு 30 நிமிஷத்தில் முடியணும். இப்போ இந்த 6 பேர் இருக்கட்டும், இது போக நமக்கு எத்தனை பேர் தேவை, நமக்கு டோட்டலாக 24 பேர் தேவை. அப்போ 6க்கும் 24க்குமான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு, 24 ஆள் போனால் 18. அப்போ கூடுதலாக 6 பேர் இருக்காங்க, நமக்கு கூடுதலாக 18 பேர் கிடைச்சா 24 பேர் வருவாங்க. இந்த 24 பேர் வந்து 30 நிமிஷத்தில் அதை களையெடுத்து முடிச்சிருவார்கள். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது, 18. அடுத்து இது அப்படியே ரீட் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்து வரும் ஓகேவா. ஏ கமா பி ஏ விட சிறியதும், ஏ பிஐ விட சிறியதும் ஓகே.
ஏ வந்து பார்த்திங்கன்னா பிஐ விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, சிறியதும் சிஐ விட பெரியதும், சிஐ விட பெரியதும். ஓகேவா, ஏ வந்து பிஐ விட சிறியது, பிஐ விட ஏ வந்து சிறியது, சிஐ விட பெரியதுன்னு சொல்லியாச்சு. அடுத்த டி வந்து டி, ஓகேவா, அடுத்த டி வந்து ஏஐ விட சிறியதும், டி ஏஐ விட சிறியது, அப்போ சிஐ விட பெரியது. அப்போ இங்கே வருமா, டி வந்து இங்கே வராது, எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, இந்த கணக்கு ஃபஸ்ட்லன்னு சொல்கிறோம் பாருங்க. ஏ பிஐ விட சிறியதும், ஓகேவா, ஏ வந்து பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாக இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. செகண்டுக்கு அடுத்து வாங்க. செகண்ட் என்ன சொல்கிறான், டி வந்து ஏஐ விட பெரியதும், டி வந்து ஏஐ விட பெரியதும், டி வந்து ஏஐ விட பெரியதும் சிறியதும். ஓகேவா, டி வந்து ஏஐ விட சிறியது. ஓகேவா, ஏஐ விட சிறியதுன்னா இங்கே தானே வரும். டி வந்து ஏஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதும், ஓகேவா, இதை விட இது சிறியது சிஐ விட பெரியதுமாக இருக்கிறது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஐ விட இ வந்து, அடுத்து ஈக்கு வராங்க, இ வந்து பிஐ விட சிறியதும், பிஐ விட சிறியதும் ஏஐ விட பெரியதும், ஏஐ விட பெரியதும். இது மூணாவது ஸ்டேட்மெண்ட். இருக்கிறது எனில் சிறியது என்ன, இதில் ரொம்ப சின்னது வந்து என்னது, சி தான். ஏன்னா சிஐ விட டி பெருசு, டிஏ விட ஏ பெருசு, ஏஐ விட இ பெருசு, இஏ விட பி பெருசு, அப்போ ரொம்ப சின்னது சி. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் சி. இதில் வந்து மூணு இதாக பிரிச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணுன்னு பிரிச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் அந்த சிறியது பெரியது வந்து கொஞ்சம் கவனித்து எழுதுங்க. அதுமாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு எழுதுங்க. ஏன்னு படிக்கிறீங்களா, ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதும் அப்படின்ட்டு இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் டி, டிஏ சொல்கிறான், டி வந்து இந்த இது ஃபுல்லாக படிங்க. அடுத்து இஏ சொல்கிறாங்க, ஏடிஇக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு சின்னது என்ன பெரியது என்னன்னு கேட்கும்போது ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்தது, ஒரு நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு படைவீரன் நிகழ்வதற்கான நிகழ்தகவு. சீட்டுக்கட்டில் மொத்தம் 52 சீட்டு, 4 பூ இருக்கும், ஒவ்வொரு பூலையும் ஒரு ராஜா இருப்பார், அப்போ 4 ராஜா இருப்பார். அதே மாதிரி 4 ராணி இருப்பாங்க, அதே மாதிரி 4 படைவீரன் வந்து இருப்பாங்க. இப்போ இங்கே அல்லது அல்லதுங்கிறது வருதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அதான் கான்செப்ட். அப்போ இது அடி கொடுத்தா என்னது, இந்த 52 காமனாக எடுத்துக்கலாம், 3, 4, 4, 8, 12 அவ்வளோதான் இது அடி கொடுத்த ஆன்சர். 1, 3, 3, 4, 3, 12 1, 3, 3 மிச்சம் 1, 3 4/13 4 வராது. ஆனால் இது அடி கொடுக்கும்போது 1/, இதை இப்படி கூட்டாதீங்க, கூட்டாமல் இப்படியே அடி கொடுங்க. 1 நாள் 4 மிச்சம் 1, 3, 12 அப்போ எல்லாமே 1/13 வருது. இப்போ 13 காமனாக எடுத்துடலாம், 1, 1, 1 3, 1 கூட்டினா 3. ஸோ 3/13 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி விகிதத்தில் 17% ஆகிறது எனில் அந்த தொகையை காண்க. டோட்டல் மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் வந்து எவ்வளோன்ட்டு கேட்குறாங்க. ஃபார்முலாவில் போட்டாலும் வரும், நிறைய மெத்தட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா, அவங்க நம்மகிட்ட கொடுத்துருக்குது வந்து என்னென்னா மொத்த தொகையை வந்து கொடுத்துருக்கானுங்க. 17000ங்கிறது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அமௌண்ட்டு, அதை தான் வந்து 17000 கொடுத்துருக்காங்க. வேண்டாம், இந்த கணக்கு இந்த மெத்தடில் கொஞ்சம் செஞ்சால் குழப்பம், நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 வருஷத்தில் 12% வந்து இவ்வளவு ஆகிறது, அப்போ எவ்வளவு, 36% 17000 ஆகிறது. இது 36%னு எப்படி வரும், வராது, ஏன்னா பிஓட் வந்து 100%.
ஓகே, அது கூட 36% சேரும்போது தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு, அசல் தனிவட்டி ப்ளஸ் அசல். அப்போ இங்கே வந்து இது வந்து என்னதுன்னா அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட் அப்படிங்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் இதுவும் அசலையும் சேர்க்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 36, அசல் வந்து 100, அப்போ 136. 136ங்கிறது 17,000. நம்மகிட்ட அவங்க கேட்கக்கூடியது என்னது, அசல். அசலுங்கிறது 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 100%. ஓகேவா? இங்கே 36 போட்டிங்கன்னா வராது, ஏன்னா நமக்கு அசலையும் சேர்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல், அசல் 100 சேர்த்தா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 36 சேர்க்கும் போது வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ரெண்டு வேல்யூ வருது, ஆறையும் எண்ணையும் மல்டிப்ளை பண்ண போது வரக்கூடிய வேல்யூ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இது வந்து குறைகிறது, அப்போ அமௌண்ட்டும் வந்து குறையும். இப்போ ரெண்டு குறைஞ்சா நேர்மாறல் குறுக்கு பெருக்கல். அப்போ 136 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 136ங்கிறது இங்கே வருமா? இப்போ இது அடி கொடுத்து போட்ட ஆன்சர். ரெண்டாலும் அடி கொடுப்போம், 50, 6 2 12 மிச்சம் 1, 8 2 16. அடுத்த ரெண்டால் அடி கொடுப்போம், 25, இது 34, 1 17 17, 2 17 34, 1 2 3 0 வந்துடுது. 1 2 2 இதில் பாதி, 1000 பாதி 500. அப்போ 500 × 25 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். 0 0 5 25, 0 0 2 10. அப்போ 0 0 5 2 1, 12,500 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மற்றும் ஒரு குழப்பமான கணக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் நிறைய லாஜிக்ஸ் புரிஞ்சால் தான் ஆன்சர் வந்து பண்ண முடியும். இதற்கு வந்து எப்பவும் போல் நம்ம இந்த ஏபிசிடி எழுதிக்கணும். ஏபிசிடி எழுதுனா தான் அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். IJKLMU NOPQR STUVWXYZ நம்பரும் ஓகே. இப்போ வந்து இதில் பாருங்கள், ஒரு வரிசை இருக்குது FJ25 16 NS L. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேமு, எனக்கு ஹோலன் போட்டு செமிகோலன் போட்டு முடிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஒரு டேமு, இது ஒரு டேமு, இது ஒரு டேமு. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, இந்த டேம் இருக்குல்ல, இந்த டேமில் உள்ள ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, அப்சோ 1, ஜெட்டுக்கு 26 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஏ ஆல்ஃபா மற்றும் பீட்டாவோட மதிப்பு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவோட பீட்டாவோட மதிப்பு என்னவாக இருக்கும்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ அப்போ இதுக்கு இதற்கான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப்புக்கும் ஜே, எஃப் ஜேன்னு இருக்குது. எஃபோட வேல்யூ வந்து என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 6. அப்போ எஃபோட வேல்யூ வந்து பாருங்கள் 6 இருக்குது. அடுத்த ஜேயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ வந்து 10 இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 16 வருது. ஓகேவா? அப்போ நம்ம 16 இங்கே இருக்குது. அப்போ இது கண்டுபிடிச்சு இது ஓகேன்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். அடுத்த வந்து பாருங்கள் என்எஸ், என்னோடய வேல்யூ வந்து என்னது 14, என்னோடய வேல்யூ என்னது 14, எஸ்ஸோட வேல்யூ 19. அப்போ இந்த ரெண்டு கூட்டினா எவ்வளோ வரும், 14 19 23 33 வரணும். அப்போ 33 இங்கே இல்லை. அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்ட்டு திரும்ப கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக்னா 10 - 6 எவ்வளவு, 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ எஃப்ஜேயோட வேல்யூ வந்து 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயருங்கிறது 16ங்கிறது 16 வருது. பக்கத்தில் கிடையாது அடுத்த நம்பர். இப்போ 14 - 19, 19ல் 14 போச்சுன்னா 5. 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயரோட வேல்யூ, 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளவு, 25. இதுதான் இதோடைய லாஜிக். வேணால் இங்கேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். எல் இது இசட், எல்லோட வேல்யூ வந்து 12 அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து 26. அப்போ 12 - 26 எவ்வளோ வரும், 14. 14 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளவு, 196. எஸ் மைனஸ் எக்ஸு, எஸ்ஸோட வேல்யூ 19, எக்ஸோட வேல்யூ வந்து 24. அப்போ 19 - 24 5.
ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ 25. இதுதான் வந்து நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அப்படியே இந்த பேட்டர்னில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ என் கியூன்னு இருக்குது, என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு 14, கியூவோட வேல்யூ வந்து எத்தனை 17 மைனஸ் 17, இதுக்கு பார்த்திங்கன்னா 3, 3 ஸ்கொயர்னால் 9. இப்போ பீட்டாவோட வேல்யூ 9. அடுத்த டபிள்யூஒய்இ, டபிள்யூஒய்இ வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூவோட வேல்யூ வந்து 23, ஒய்யோட வேல்யூ வந்து 25. அப்போ இதோட வேல்யூ இந்த ரெண்டு மைனஸ் பண்ணால் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னால் 4. ஓகேவா, அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4. அவன் என்ன கேட்டிருக்கான், ஆல்ஃபா மற்றும் பீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்கான். அப்போ 4,9, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4,9. அடுத்து இப்படி ஒரு இது கொடுத்துருக்கான், 40. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, 100 மல்டிப்ளை பண்ணிட்டு 40 ப்ளஸ் 43 ப்ளஸ் 46 ப்ளஸ் அப்சோ 100 அப்படின்னு எடுத்துகிட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து என்னது, என்ன வந்து கண்டுபிடிக்கணும், என் வேல்யூ வந்து என்னென்ட்டு கேட்டிருக்காங்க. என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோட வேல்யூ 100 மைனஸ் ஏ, ஏயோட வேல்யூ வந்து ஸ்டார்டிங் நம்பர் என்னது 40, டியோட வேல்யூ என்னது 3 கூடிக்கிட்டு இருக்கு, அப்போ 3 ப்ளஸ் 1. இப்போ 100 40 போச்சுன்னா 60, 60 டிவைடட் பை 3, 20 ப்ளஸ் 1 21. ஓகேவா, 23 6 21 21, அவ்வளோதான். அடுத்து இது ஒன்று, இது என்னது 21 ப்ளஸ் 14 28 பை 3 ப்ளஸ் அப்சோ 1 முடிவுறா தொடரின் கூடுதல். எஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வந்து அதோடய ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ பை 1 மைனஸ் ஆர். இப்போ இல்லை, ஏயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியுது 21 போட்டுடலாம். 1 மைனஸ் ஆர், ஆரோட வேல்யூ வந்து என்னது 14 டிவைடட் பை 21, ஈரேல 14 மொபைல 21, அப்போ 2/3. ஓகேவா, இப்போ 2/3 வந்துருக்கு. இந்த 2/3 இப்போ இதை எப்படி எழுதலாம், இந்த ரெண்டையும் இது பண்ணலாமா, 3 மைனஸ் 2 டிவைடட் பை 3 வருமா, வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை 3 வரும். இப்போ 3 மைனஸ் 2 வந்து எவ்வளவு 1, 1/3. இப்போ மேலே வந்து 21 இருக்குது, கீழே 1/3 இருக்குது. இந்த 3 இங்கே மேலே போகுமா, மேலே போனால் என்ன வரும், 21 × 3 டிவைடட் பை 1, 21 × 3 எவ்வளவு 32 6, 3 ஆன்சர் வந்து 63, ஆன்சர் ஆப்ஷன் சி 63. அடுத்த லாஸ்ட் கணக்கு, இப்படி ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துட்டு இதோட இறுதி உறுப்பில் இருந்து 12வது உறுப்பை கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, T12 கேட்டிருக்காங்க. T12 கேட்டால் என்னது, TNC ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × D. அப்போ T12 அப்படிங்கும்போது இந்த இதை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். 100 அப்புறம் என்ன வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 கூடிக்கிட்டு இருக்கா, மைனஸ் 2 கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ 100 அடுத்து வந்து என்ன வரும், மைனஸ் 98 அப்படின்ட்டு வரும். அப்படியே போய் மைனஸ் 2 அப்படின்ட்டு முடிகிறது. இப்போ இல்லை, TN = A+. இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது, இங்கே 100. இப்போ T12 = ஏயோட வேல்யூ மைனஸ் 100 ப்ளஸ் என் மைனஸ் 1, என்னோட வேல்யூ 12 மைனஸ் 1. இப்போ இங்கே டியோட வேல்யூ தான் நீங்கள் கரெக்டாக கணிக்கணும். மைனஸ் 100 மைனஸ் 2 போட்டால் எவ்வளோ வரும், மைனஸ் 102 வரும். அப்போ மைனஸ் 2 கிடையாது, ப்ளஸ் 2, ப்ளஸ் 2 போட்டால் தான் மைனஸ் 98 வரும். அப்போ இங்கே வேல்யூ வந்து என்னது, ப்ளஸ் 2 எடுக்கணும். மைனஸ் 100 இல்லை போச்சுன்னா 11 × 2 12 1 போச்சுன்னா 11 × 2 22 22. அப்போ இதில் 100 22 போச்சுன்னா மைனஸ் 78. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி மைனஸ் 78, அவ்வளோதாங்க. இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.